அனைவருக்கும் வணக்கம். பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, ஆர் ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, நம்மளை ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்லேயும் இந்த ஆஃபீஸ்லேருந்து நம்ம போகக்கூடிய ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஐடியில் நம்மளுடைய ரோல் என்ன, அதாவது நம்ம என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இப்போது பேஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதாவது ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு ரெட் கலரில் எரர் வந்துச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம எப்போதும் நம்மளுடைய 11 digit யூசர் ஐடியை கொடுத்துட்டு கீழே நம்ம டேட்டா பர்த்தை கொடுத்து தான் சைன்இன் பண்ணுவோம். இப்போ அதை சைன்இன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு தான் சைன்இன் பண்ணுற போல் இருக்குது. இது மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போது உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ரீசெட் பண்ணாதவங்களுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, சில பேர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு சில பேர் இது வரைக்கும் உங்களுடைய ஐடியை ஆக்டிவ் பண்ணாமல் இருப்பீங்க, அதாவது பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு பேஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணாமல் இது வரைக்கும் சில பேர் இருப்பீங்க. அவங்களாம் ஒரு டைம் உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய இயபச்சாரம் ஐடியை ஆக்டிவில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, உங்களை இந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் போகக்கூடிய ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியில் நீங்கள் ஜாயினிங் ரிப்போர்ட்டிங் என்ட்ரி போடுற போல் வரும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணுன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் மேலே வரக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஆர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலும் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அது தொடர்பான 3 வீடியோக்களை போட்டிருக்கோம். 3 வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கலாம். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல் ஐடியோ அண்டு பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணது வரக்கூடிய இந்த பேஜில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம் என்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸை கிளிக் பண்ணதும் இப்போது 2 icon தான் ஷோ ஆகும். அதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஜாயினிங் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஆஃபீஸில் இனிஷியேட்டர் ஐடியில் ஃபஸ்ட்டு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியும் அப்புறம் ரிலீவிங் என்ட்ரியும் போடுவாங்க. அது போட்டதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஐடியில் இந்த ப்ராசஸை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தெரியலனா, உங்களுடைய ஆஃபீஸில் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்மில் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இனிஷியேட்டர்கிட்ட இதை தெரியப்படுத்துங்க, ஏன்னா அவருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியில் ஜாயினிங் ரிப்போர்ட் என்ட்ரி போட்டால் தான் நீங்கள் போகக்கூடிய ஆஃபீஸில் உங்களை ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பேஜில் இங்கே இருக்கக்கூடிய க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரியேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்கள் ஆஃபீஸில் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயிலெலாம் கொடுத்தாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ரைட் சைடில் ஷோ ஆகும். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் டேட்டு, அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வழங்கக்கூடிய அத்தாரிட்டி, அவங்களுடைய நேமு, அப்புறம் அதோடய ஜீவோ நம்பர், அப்புறம் அதோடய டேட், இதெல்லாம் அதில் இருக்கும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ரீசன் இருக்கும், எந்த ரீசனுக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டைப் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் டைப்னா இதே டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோமா இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோமா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயினிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ட்டு. அப்புறம் முக்கியமாக நம்ம எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த ஆஃபீஸோட நேம் இருக்கும், ஜாயினிங் ஆஃபீஸ். அப்புறமா கேட்டகரி, அதாவது நம்ம எந்த போஸ்ட்டில் போய் அங்கே ஜாயின் பண்ண போகிறோம். சில பேர் ப்ரொமோஷனில் ஜாயின் பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் அதை நல்லா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரிலீஃப், நீங்கள் எந்த டேட்டில் ரிலீஃப் ஆகிறீங்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேருந்து எப்போ நீங்கள் ரிலீஃப் ஆகிறீங்க அப்படின்னு அதில் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஃபைனலாக ஆஃப்டர்நூனாக ஃபேர்நூனாக இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஜாயினிங் ரிப்போர்ட்டிங் என்ட்ரி ப்ராசஸை நீங்கள் மேற்கொள்ளலாம். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ட்ரான்ஸ்லேஷன் நம்பர், ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் ஜாயினிங் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி அதிலே செலக்ட் ஆகிருக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற ஆப்ஷனில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமை இங்கே டைப் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஷோ ஆகும். அப்போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆர் எம்டியாக வச்சு கோ கொடுக்கும்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமிக்கும், அப்படி கூட உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜாயினிங் ஆஃபீஸ், அதே போல் சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணும்போது அதில் 2 code, டிடிஓ கோட் அண்ட் ஹச்ஓடி கோட் இருக்கும், அதில் டிடிஓ கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃபீஸோட டிடிஓ கோடை கேட்டுக்கோங்க. அந்த டிடிஓ கோடை எப்போதும் போல் இங்கே டைப் பண்ணிவிட்டு கோங்கிற ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணதும் அந்த ஆஃபீஸோட நேம் காமிக்கும், அதை ஒரு டைம் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங், நீங்கள் இந்த டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய
டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஆஃப்டர் நூனா ஃபர் நூனாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ரிவ்யூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு ஒரு டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்மிட் கொடுத்ததுமே நமக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் நம்ம ஆல்ரெடி எத்தனை டைம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். அவ்வளோதான், இப்போ நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நோட்டிஃபிகேஷனில் நம்ம ஜாயினிங் ரிப்போர்ட்டிங் என்ட்ரி போட்டதுக்கான சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் அதில் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. இது ஒவ்வொரு எம்ப்ளாயும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பெரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.